பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர்? சார், உங்க வம்சத்துல மீசிய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீச எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போச்சிடலாம சார். இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீச வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். வணக்கண்ணே. சலாம் அலைக்கும். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது? நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லைங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூனை சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பங்குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே. ஒரு சிங்கம் போட்ட மாதிரி டிரஸ் போட்டிருக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கும் சுதந்திரதாக எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லீங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த லானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்கே. லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்ணிடுறியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி ஆவது கப்பி ஆவது, கெட் அவுட். கப்பி சுப்பி சார். உள்ள என்னென்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்களாம் முதலாளி. ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, நீரே கேள்வி கேளு. மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில் காட்சி நிறங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு? நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. என்ன கேள்வி கேட்கிற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க. அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவுக்கு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பா அவன் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடுவேன் சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல இல்ல சார், நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல. உலக புகழ? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? சரி விடுங்க சார், பயிற்சி கரெக்டா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அது பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பறியுமே.
எத்தனையோ இந்தியர்கள் சக்தி எல்லாம் இருக்காங்க. உடம்பு மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார். யார் அது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதின ஓலைச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனால நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார் இதுதான். எனக்கு வேற வாக்கு பாருப்பா. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடகோட்டி கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா. அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி என் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. வெரி குட் சந்திரன். நான் சொந்த விஷயமா வெளியே போகணும். லாயர் வருவாரு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கோ. எத்தனை மணிக்கு வருவா சார்? 4:30 வருவார். 4:30? ஆமா. சரி. டெலிபோன் டெலிபோன் அடிக்கிட்டுமேப்பா. என்னப்பா? ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹியர். ஆஹா, ஐயோ, அப்படியா? யாருக்காவது சீரியஸா இருக்கா சார்? அதை நான் பாத்துக்கிறேன். எஸ் சந்திரன், நான் அனுப்புறேன். ஓகே. என்ன இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, நம்ம முன்னாடி குடவுன்ல ஏற்றுமதிக்காக வச்சிருந்த சரக்கெல்லாம் போன வாரம் மழையில டேமேஜ் ஆயிடுச்சான். நீ என்ன பண்ற? லாயர் வர்றதுக்குள்ள மண்ணடிக்கு போய் அதை அட்டன் பண்ணு. மண்ணடி மண்ணடி மண்ணடி. ஹலோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஐயர். அப்படியா? அடாடா அனுப்பி வைக்கிறேன். சொன்னேன் இத்தனை வயசுக்கு மேல எங்க அம்மா வழக்கி விழுந்துட்டாங்களே சார். சார், எனக்கு இருக்க ஒரே ஒரு அம்மா சார். அம்மா அழாதப்பா, கம்போஸ் யுவர் செல். நீயே தளர்ந்துட்டா எப்படி? உடனே புறப்படு. உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே. ஹார்ட் பேஷண்டா? அது வேற சொன்னானா? நீ மண்டியை போட்டுட்டு என் மண்டை ரெடியை தூக்கி போட்டு நீ போயிட்டே. நான் என்னம்மா பண்ணுவேன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நானே என் கார்ல உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன். வேண்ட சார், நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மாவாக வேண்டிக்கிங்க, அது போதும். ஒரே சரி இந்தப்பா சார், இத செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் சார். நான் உங்க அப்பா மாதிரிப்பா? அது வேணும்னு இருக்கு. இது வேண்டாம் சார். நான் சொன்ன கேளு. சரி, என்ன தேடுற? உங்க காலை தேடுற. இந்தா இதே காலம் நினைச்சுக்க. நல்லர் நல்லர்.
எங்கப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் உண்மையான நாணயமான பையன். அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஜாக்கிரத. வணக்கம் சார். கமியர், இது வந்துட்டு சார். சார், பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் அக்செப்ட் பண்ணி லெட்டர் அமைச்சிருக்காங்க. மண்ணடி கொண்டு வந்து நம்ம காரணம் கூட நஷ்டம் இல்லை சார். எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகிடும். வக்கீல் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் டயல வச்சிருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏன் அம்மாவுக்கா சார்? ஆமா, உனக்கு இருக்கிற ஒரே அம்மா. தலைவர் அடி, ஆனா பயப்படும்படியே ஒண்ணும் இல்லை சார். எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன்? டாக்டர் உதயமூர்த்தி. ஓஹோ, அந்த அமெரிக்கா டாக்டரா? இல்ல, இவர் அமைஞ்சிக்கிற டாக்டர். அவர் டெலிபோன் நம்பர் என்ன? நான் போன் பண்ணி பேசணும். அவர் டெலிபோன் இல்ல சார். டெலிபோனே கிடையாதா? அவர் என்ன அமைஞ்சிக்கிற டாக்டரா, அமைஞ்சி டாக்டரா? சொல்லு மேன், டாக்டரா கம்பவுண்டரா? கம்பவுண்டர் படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க சார். ஐ சி. ஐசிஎஃப் டீமுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்த அந்த ரெஃபரி என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கட்டி வச்சு உடைக்க வேண்டாம் அவனே. நீங்க என்ன சொல்லிருந்தேன் புரியல சார். உங்க அம்மா பாத்ரூம்ல வடிக்க விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் நடத்திட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காடி. நானா சார்? அந்த ஃபுட்பால்னா காலால உடைச்சு உடைச்சு ஆடுறாங்க அதானே சார்? சார், அம்மா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது யாராவது ஃபுட்பால் மேட்ச் போவாங்களா சார்? சார் சார், கொன்னுடுவேன் போய் சொல்றேன். அப்பா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லி டூப்பா விடுற? எஸ் சார். நோ சார். என்ன மேன், எஸ் சார் நோ சார்? அப்பா மாதிரி சொன்னது எஸ் சார், டூப்புன்னு சொன்னது நோ சார். என் கண்ணால உன்னை நான் பார்த்தேன். என்ன சார்? எஸ், எலியஸ் ரோடு பேண்டுக்கார மாதிரி வாயில எதையோ வச்சு ஊதுற, கேலரியில இருக்கிற பசங்க எல்லாம் கூத்தாடுறானுங்க. இங்க இருந்து சிகரெட் எடுத்த, இப்படி கையில வச்ச, இப்படி அடிச்ச உடனே அது போய் வாயில உட்காந்துது. இங்க தீப்பட்டி, இங்க குச்சி, அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் சிகரெட் குப்பு குப்புன்னு பத்துச்சு. அங்கேயே வந்து உன்னை நான் பள்ளி போட்டிருப்பேன். குப்பு குப்பு இடத்துக்கெல்லாம் வந்தா மரியாதை கம்மி ஆயிடுமே விட்டுட்டேன். உன்னுடைய சர்க்கஸ் தெல்லும் உள்ள எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஆபீஸ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகே சார், ஐ வில் கெட் அவுட் சார். ஆனா ஒண்ணு சார், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே என்ன யாசுறது? கிரேக் மீது அரிஸ்டாட்டல் சொல்லிருக்காங்க சார். அரிஸ்டாட்டல் பேரை சொன்னி நான் அடிச்சு கொல்லிடுவேன். நேத்து ஃபுட்பால் மேட்ச்க்கு போனது உண்மையா இல்லையா சொல்லு மேன். அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு. மீசை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம், மீசை இல்லாத மாதிரி ஒரு வேஷம், ரெட்ட வேஷம். நேத்து நீங்க என்ன பாக்கும்போது கலர் கலரா பேண்ட் சட்டை போட்டுருந்தானே சார்? எஸ் எஸ். இப்ப புரியுது சார். என்ன மேன் புரியுது? தலை பொசு பொசுல குருவி கூடு மாதிரி இருந்ததா? வாயில சிகரெட் இருந்ததா? அந்த கன்றாவிதா எரிஞ்சுகிட்டே இருந்ததே, எல்லாத்தையும் கண்ணால பாத்தனே. இவ்வளவும் பாத்தீங்களே சார். மூக்குக்கு கீழே மீசை இருந்ததா நீங்க பாத்தீங்களா? மீசை இருந்ததா சார்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அதை பார்க்காம விட்டீங்களே சார். மீசை இருந்திருக்கா? இருந்திருக்கவே இருந்திருக்கா. ஏன்னா நேத்து நீங்க பார்த்தது என் தம்பி இந்திரன், ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் இந்திரன்.
இவன் ஐயம் பேட்டை அறிவுடை நம்பி கலைய பெருமாள் சந்திரன். அவனுக்கு மீசை இல்ல, இவனுக்கு மீசை இருக்கு பாருங்க. சந்திரன் இந்திரன் என்னப்பா சொல்ற நீ? ரெட்டை பிறவிகள், ஒரு மனிதர் அப்படி இப்படி முன்னால பின்னால எல்லாரும் சார், எல்லாரும் எல்லாரும் அப்படியே குழம்பி போடுவாங்க சார். நீங்க நிஜமாவே கேக்குறதுலயே நம்பல நல்லா தெரியுது சார். இதுக்கு மேலும் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழணுமா சார்? வேண்டாம் சார், வேண்டாம் சார், அவரே சார், அவர் சார் கேஸ் பாஸ்கி மேசிக்கிட்டே இருக்கு, ஃபைல் எல்லாம் அப்பா கிட்டே கொடுத்துட்றேன். என் சம்பளத்தில் ஏதாவது பாக்கி இருந்தா ஏதாவது அனாதாசத்தை தானம் பண்ணிடுங்க சார். சார் நாளைக்கு மாதிரி பேப்பரில் கடலில் முழுகி ஒரு வாலிப மரணம்னு வரும் சார், அந்த வாலிப அனாதாசா இருப்பேன். அவரே சார், அவர் கூப்பிட்டீங்களா சார்? நில்லுப்பா, ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. வயசாயிட்டாலே ஒண்ணு கொண்டு போட்டு குழப்பி தலையை பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ சின்னவன், உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டா அசிங்கமா இருக்கும். இதையதான், இதையே காலா நினைச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு, சீட்டு போட்டா சார். வீட்டுக்கு போப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஹரிச்சந்திரனையே சந்தேகப்பட்டுட்டேடா அறிவு கெட்டவனே. முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல் அரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்தம் கொதிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா கொதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவம். ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், மீசை இல்லாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு ஊர சுத்தா சார், காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவன நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்ட? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு எங்க போறது சார்? ஏன் அது பெரிய பிரச்சனை சார். நாங்க ரெண்டு பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க ரெண்டு பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்கு நான் மேற்கு, அவன் காஷ்மீர் நான் கன்னியாகுமரி, நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே சார். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் டிகேல இருந்து வந்ததுதான். நான் டிகேன்னு வச்சுக்கே, நீ வரலன்னாலும் பரவாயில்ல, உன் தம்பியை தனி அனுப்பி வை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்ட? ஐயோ அப்பா, அநாத ரக்ஷகா ஆபத் பாந்தவா நாகேஷா. தில்லு முல்லு தில்லு முல்லு, தில்லு முல்லு தில்லு முல்லு, உள்ளமில்ல கல்லு முள்ளு. ஏய் தோட்டக்காரன். யாரது? உன்ன தாயா? தோட்டக்காரன். ஏயா, கையில பைப்ப வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய சங்கோல? எங்க அவன் முதலாளி? யாரு? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா? ஆமா, அந்த கிழவன் தான். கூப்பிடா அந்த கிழவன். கூப்பிடுறேன், கூப்பிடுறேன். ஆமா, உங்க முதலாளி எப்படி? சிடு முஞ்சியா சிரிச்ச முஞ்சி? அதான் பாக்க போறியே. வேலை கத்த படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, ஒரு அல்ட்டா ஹோப்பு பேர் வழியா இருக்கிற நீ. நான் பயப்படணும்? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்னது? நல்லா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? தப்பை எப்படி வளர்த்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் செய்திய சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டே சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Turn right. Come up. Now you turn to your right, young man.
சார். ஆ. சார். ஆ. அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் ஆச்சரியமா இருக்கு. சார் நீங்களும் அந்த போட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களே சார். வெட்டி போறீங்களா? என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அதை வேலை செஞ்சிடக்கூடாது. அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன். கிழவன் வாட்? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உண்மைதானே சார், இட்ஸ் எ ஃபேக்ட், வி காண்ட் டிபேட். சாரி, ஐ அம் டூ ஃபிராங்க். மனசுல பட்டத தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான். என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லித்தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம், பூஷ்வோ மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். சரி சரி, நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுறேன்? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலைல ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரு. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழில் உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. ஆ, பாட்ல பாட்ல. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம். ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யாரது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். ஆ, உங்களே தான். உங்க ஆசிகளோட நான் இப்போ இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யாரது? சின்ன பையனை கூப்பிடாம ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசை மாறி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணங்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். பையன் இப்படி இருக்கானு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்கை பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது சொல்ல தெரியாது சார். வாங்க வாங்க வாங்க. இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏழையினுடைய குடிசையில தான்ப்பா இறைவனையே பாக்குறோம். இதான் சார் எங்க அம்மா. ஓஹோ, வணக்கம்மா. வணக்கம். வாங்கம்மா, பாத்துமா பாத்துமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். உட்காருங்க. இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெத்தெடுத்திருக்கிறீங்களே, நீங்க தெய்வம்மா. ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பி கலிய பெருமாள். அது உங்க புருஷன் பேராச்சே? ஆமா சார், அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எங்க அப்பா செத்துட்டாரு, நீ கோதப்படாத. அப்பாவுக்கு அப்பாவா, ஆசானுக்கு ஆசானா, தெய்வத்துக்கு தெய்வமா, எனக்கு என் முதலாளி கழிச்சிட்டாருன்னு. அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார். தப்பா? தப்பே இல்லம்மா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்கு வச்சுட்டாங்க உங்க அம்மா. எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அரைச்சு போச்சு சார். அம்மா, வயசான காலத்துல ரொம்ப பேசாதேம்மா, உடம்புக்காகாது. ஏம்மா, இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன என் உடம்புக்கு? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழுக்கி வந்துட்டேம்மா, அது சொல்றாரு. அது நீ சொல்லவே இல்லையப்பா. முதலாளி கிட்ட இதை சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல சார். இதான் சார் என் தங்கச்சி உமா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
தீர்காயசர் பெரியவங்கள பார்த்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிற முதல் பொண்ணு நீதான். படிக்கிறியா? ஆமா சார், பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட படித்து நிறுத்திட்டேன். பெருசா படிக்கலன்னா என்ன? இப்போ பண்போடு பழகறதுக்கு கத்து கொடுத்து வச்சிருக்காங்களே, அவன் எங்க இந்திரன்? யார் அது இந்திரன்? நீங்க தானே பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க இந்திரன? பெத்துட்டா மட்டும் பிள்ளை இல்லையா சார்? ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்டாதான் சார் தாய். அப்படி ஒரு பிள்ளைய பெத்ததே எங்க அம்மா மறந்துட்டாங்க சார். இல்லையாமா? ஆமா அப்பா, மறந்துட்டேன். பெத்த மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா, இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீதான்பா போக்கணும். இங்க பாருங்கம்மா, இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஆமாமா, அது ஒரு பொறுப்பு. நீ உள்ளப்பமா இருப்பா, இரு, அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சரி, சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்க? மீசைய வச்சுதான். என்னது, சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா? கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா? சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பம் தான். எனக்கு பசிச்சா அவனு சோப்பு போட்டுருவாங்க, அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிண்டுவாங்க, அவனுக்கு ஜுரம் வந்தா என் தலையில பத்து வச்சு போட்டுருவாங்க. எங்க அப்பா என்ன செஞ்சாரு, யோசிச்சாரு, ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு. அண்மையில் இருந்து மீசை இருந்தால் சந்திரன், மீசை இல்ல என்னால் இந்திரன். உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல, இந்த மீசையை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காரு. எம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்தாராமே, சந்திரன் சொன்னான். ஆமா, அவர் வந்த உடனே என்னென்ன செஞ்சாரு, என்னென்ன சொன்னாரு சொன்னீங்கன்னா காது குளிர கேட்கலாம். வந்த உடனே சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட்ல மாட்டினார். மகாத்மாவுக்கு ஏது சட்டை? அது அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காந்திய பார்த்த உடனே உங்களுக்கு ஒரே பதட்டம். இவங்க தமிழ் விட்டு அவர் பாஷையே தெரியாது. லட்டு அம்மா உங்களுக்கா பண்ணினது? மகாத்மா காந்திக்கே சமையல் செஞ்ச கையால செஞ்ச லட்டு. இதை இங்க பலகாரமா சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுற. வரம்மா, வர சந்திரன், அடிக்கடி வர. அடிக்கடியா? உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம்? சிரமம்மா, இது என் கடமைப்பா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பிளஷர் இஸ் மைன். என்னப்பா இது, உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னியே? அது மவுண்ட் பேட்டன் மட்ராஸ் வந்திருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை கத்து கொடுத்து போயிருக்காரு. அவரையும் தெரியுமா உங்களுக்கு? வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி. உட்காருங்க. வராதீங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க, வரேன். இது வீடு இல்ல, ஆசிரமம். நான் கிளி வரைக்கும் போய் காரை தள்ளிட்டு வரேன். எனக்கு கிழக்கு திரும்பி வந்தாலும் வந்துடும்.